பின்னர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். ஜனாதிபதி அனுரு தலைமையிலான அரசாங்கம் பெற்றுள்ள பெருந்தொகை கடன். அனுரவுக்கு ஆதரவாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ள விமல். ஜனாதிபதியின் புகைப்படங்களை வெளியிடுவது தொடர்பில் விசேட அறிவிப்பு. ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பிறப்பித்துள்ள பணிப்புரை. மாற்றுத்தெரிவை நாடும் மக்கள். முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் எடுத்துள்ள முடிவு. அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் தொடர்பில் வெளியான தகவல். கனடாவில் வாடகை தொகை தொடர்பில் வெளியான தகவல். லட்டு உருட்டவே 5 நிமிடம்தான், ஆனால் 50 நாட்களாக உருட்டுகிறார்கள் என பவன் கல்யாணை விமர்சித்த சீமான். புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் இதுவரையில் 347 பில்லியன் ரூபாய் கடன் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு சந்தையில் இவ்வாறு கடன் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக வடமேல் மாகாண பல்கலைக்கழகத்தின் நிதி மற்றும் முகாமைத்துவ பீடத்தின் பேராசிரியர் அமிந்த மெட்சில தெரிவித்துள்ளார். திரைசேரி உண்டியல்கள் மற்றும் பிணைமுறிகளுக்கு கேள்வி நிலவி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிய அரசாங்கமும் இணைந்து செயற்படும் என்ற நம்பிக்கை காரணமாக இவ்வாறு கிராக்கி நிலவுவதாக தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் இந்த நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியடைந்தமைக்கு கூடுதல் கடன் பெருகையே காரணம் என சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முதலாவது இணக்கப்பாடு கடன் ஸ்திரத்தன்மை என அவர் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் பிணைமுறிகள் மற்றும் திரைசேரி உண்டியல்களை விற்பனை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறெனினும் ஜனாதிபதி அனுரகுமார பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் இலங்கையில் உள்நாட்டு சந்தையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட மொத்த கடன் தொடர்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை அரசாங்கம் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணி கட்சியின் தலைவருமான விமல் வீரவன்ச எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி போட்டியிடப் போவதில்லை என அவர் அறிவித்துள்ளார். புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். இந்த நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழியமைக்கும் வகையில் தமது கட்சி இவ்வாறு தேர்தலில் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சிகளின் உதவியின்றி தனியாக தீர்மானம் எடுக்கக்கூடிய பெரும்பான்மை பலத்தை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்க வேண்டும் என விமல் வீரவன்ச வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஜனாதிபதியின் புகைப்படங்கள் மற்றும் வாழ்த்து செய்திகளை வெளியிடுவது தொடர்பில் விசேட அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. பெயர் பலகைகள் மற்றும் விசேட நினைவு சஞ்சிகைகளுக்கு ஜனாதிபதியின் புகைப்படங்கள் மற்றும் வாழ்த்து செய்திகளை வெளியிடுவதற்கு முன்னர் ஜனாதிபதி செயலகத்தில் எழுத்து மூல அனுமதியை அனைத்து அரச நிறுவனங்களும் பெறுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க அறிவித்துள்ளார். அதன்படி அரச நிதியை பெற்று மேற்கொள்ளப்படும் பணிகள் ஏற்பாடு செய்யும் போது அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் தொலைநோக்கு பார்வைக்கு அமைவாக செயற்படுவது அவசியமானது எனவும் ஜனாதிபதியின் செயலாளர் அரச நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளார். மேலும் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், அனைத்து மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், அரசு கூட்டுத்தாபன சபைகள் உள்ளிட்ட சட்டபூர்வமான நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் தலைவர்களுக்கு ஜனாதிபதியின் செயலாளர் எழுத்து மூலம் இந்த அறிவித்தலை வழங்கியுள்ளார். கந்தளாய் சீனி தொழிற்சாலைக்கு சொந்தமான 11,000 ஏக்கர் காணியை விவசாயிகளுக்கு குறுகிய கால பயிர்களை பயிரிடுவதற்கு ஒதுக்கீடு செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆலோசனை வழங்கியுள்ளார். ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. அதற்கமைய 5 ஏக்கரை விட குறைவான காணி இவ்வாறு வழங்கப்படவுள்ளதுடன் அதற்கென ஒழுங்கான பொறிமுறை ஒன்றை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சின் அதிகாரிகளை ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்த போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். இந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களின் செயற்பாடுகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்ததோடு எதிர்கால திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளார். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அமைச்சு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் புதிய மாற்றம் ஒன்றை எதிர்பார்க்கின்ற நிலையில் அதனை தான் மதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த அரசாங்கத்துடன் இணைந்து தேசத்தை மீள கட்டி எழுப்ப தன்னால் இயன்ற உதவிகளை வழங்கியதாகவும், ஆனால் பொதுமக்களுக்கு மாற்றம் தேவை என்பது புலனாகிறது என்றும் செஹான் சேமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார்.
மேலும் அரசாங்கத்திலும் நாடாளுமன்றத்திலும் மாற்றத்துக்கான மக்களின் விருப்பத்திற்கு மதிப்பளிக்கின்றோம். இதன்படி பொது தேர்தலில் போட்டியிட போவதில்லை. அதற்கு பதிலாக தன்னை முன்னர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்த அனுராதபுர மக்களுக்கு சேவை செய்வதில் பணியாற்றுவேன். எவ்வாறெனினும் எதிர்கால தேசத்துக்கு தேவைப்படும் போதெல்லாம் தனது நிபந்தனையற்ற உதவிகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்பட்ட 1690 ஆயுதங்களில் 30 ஆயுதங்கள் மட்டுமே மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கடந்த சில வருடங்களில் பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக அரசியல்வாதிகள் உட்பட பல்வேறு நபர்களினால் பெறப்பட்ட துப்பாக்கிகளில் 30 துப்பாக்கிகள் மட்டுமே நேற்று வரையில் வெளிசிற கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டுள்ள தானியங்கி துப்பாக்கிகளை உடனடியாக ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அண்மையில் அறிவித்திருந்தது. இந்த உத்தரவின் பிரகாரம் இந்த ஆயுதங்கள் கையளிக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில வருடங்களாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக அரசியல்வாதிகள் உட்பட பல்வேறு நபர்களுக்கு தானியங்கி துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த தானியங்கி துப்பாக்கிகளை வழங்குவது தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய குறிப்பிட்டுள்ளார். கனடாவிற்குள் சர்வதேச மாணவர்களை அனுமதிப்பதில் அறிவிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளினால் கனடாவில் வாடகைத் தொகை அதிகரிப்பில் வீழ்ச்சி பதிவாகி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனடாவில் அனைத்து பகுதிகளிலும் சராசரி வாடகைத் தொகையானது குறைவடைந்துள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2021 ஆண்டு அக்டோபர் மாதத்தின் பின்னர் தற்பொழுது வாடகை தொகை அதிகரிப்பு வீதம் குறைவடைந்துள்ளது. கனடாவுக்குள் சர்வதேச மாணவர்களை அனுமதிப்பதில் அறிவிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் ரெண்டல் சிஏ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. கடந்த மாதம் நாட்டின் சராசரி மாத வாடகை தொகை 2193 டாலர்கள் என பதிவாகியுள்ளது. இந்த வீழ்ச்சிக்கான பிரதான ஏதுவாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதில் நடைமுறைப்படுத்தப்படும் கெடுபிடிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. லட்டு விவகாரத்தில் சனாதனம் குறித்து பேசிய பவன் கல்யாணை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். திருப்பதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய நடிகரும் ஆந்திரா துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண், இங்கு அதிகமான தமிழ் மக்கள் இருப்பதால் தமிழில் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சனாதன தர்மத்தை வைரஸ் என்று சொல்கிறார்கள், இதை யார் சொல்லியிருந்தாரோ அவருக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி பல பேர் சொல்லியிருக்கிறார்கள், இதில் நீங்கள் முதல் ஆளுமில்லை கடைசி ஆளுமில்லை, சனாதன தர்மம் எப்போதும் அப்படியேதான் நிலைத்திருக்கின்றது, அதை தடுக்க முடியாது என்று பேசியிருந்தார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமானிடம் பவன் கல்யாணின் சனாதன கருத்துக்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், பெருமாள் ஆடு மாடு மேய்த்த எங்கள் கூட்டத்தின் இறைவன், நெய்ப்பட்டால் கொழுப்பு பட்டால் தீட்டு என்பது வேடிக்கை, இதில் கூட அரசியல் செய்வதா, இது உணர்வு பூர்வமான பிரச்சனை என்று நடிகர் கார்த்தி சொல்லி முடித்து விட்டார். அத்தோடு நிறுத்தியிருக்க வேண்டும். ஆனால் மீண்டும் நெறியாளர் கேள்வி கேட்கிறார், 5 நிமிடத்தில் பிரச்சனையை முடித்திருக்க வேண்டும், லட்டு உருட்டவே 5 நிமிடம்தான், ஆனால் இதனை 50 நாட்களாக உருட்டி கொண்டிருக்கின்றார்கள், சனாதனம் குறித்து பவன் கல்யாண் பேசினால் நாங்களும் மேடை போட்டு பேசுவோம் என்றார்.